திருமண பொருத்தத்தின் போது செவ்வாய் தோஷம் ஏன் பார்க்கப்படுகின்றது என்று தெரியுமா? ஜோதிட நம்பிக்கையே இல்லாதவர்களை கூட பிரமிக்க செய்யும். சுத்த ஜாதகமா இருந்தா இந்த நேரம் பொருத்தம் வந்திருக்கும். செவ்வாய் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் அமையும் என்று ஜாதகம் பார்க்க போன இடத்துல சொல்லி அனுப்பி வைத்தார்கள். செவ்வாய் இருக்கின்ற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் பொருத்தம் இருக்கக்கூடிய வரன் தேடி கண்டுபிடிப்பதற்குள் பெத்தவங்களுக்கு சீ என்று ஆகிவிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக எடுத்த எடுப்பிலேயே பொருந்தி வந்தாலும் இன்னும் பலருக்கு குதிரை கும்புதான். சரி, செவ்வாய் உள்ள வரனுக்கு செவ்வாய் உள்ள வரன் மட்டும்தான் பார்க்க வேண்டுமா? ஏன் சுத்த ஜாதகம் கொண்ட வரனை கல்யாணம் செய்து வைக்க கூடாதா என்று படித்தவர்கள் கேள்வி கேட்கலாம். அதற்கு ஜோதிடமும் கொஞ்சம் அறிவிலும் கலந்த மாதிரி பதில் சொல்கிறார் ஜோதிடர். செவ்வாய் கிரகம் ரத்தத்தை குறிக்கின்றதா? நமக்கே தெரியும் அறிவில் ரீதியாக பல இரத்த வகைகள் இருக்கு என்பது. அதன்படி இந்த வகை ரத்தம் கொண்டவர்கள் அதனுடன் இணையக்கூடிய இரத்த வகை கொண்டவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். மாறி செய்யும் பொழுது பிறக்கும் குழந்தைக்கு அது ஆபத்தாக மாறுவதோடு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்றது. ஒரு சில தம்பதிகள் வயிற்றில் கருத்தங்குவதே இல்லை, பலமுறை அபாஷன் ஆகியிருக்கு என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கெல்லாம் காரணம் இதுதான், இணைய வேண்டிய இரத்த வகையுடன் இணைந்தால் மட்டுமே ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். எதையும் பார்க்காமல் திருமணம் செய்து வைத்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகின்றது. இவையெல்லாம் அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பின்னணியில் உள்ள காரணம் இதுவே. அப்படி எனக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்பதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது என்றால் இரத்த வகை அறிந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக மருத்துவரிடம் சென்று கேட்டாலே இது குறித்த தகவல்களை சொல்வார்கள். நமக்கு ஏற்ற இரத்த வகை கொண்டவரை திருமணம் செய்து முடித்து எந்தவித குறை இல்லாமலும் வாழலாம். இப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பித்தால் 90s கிட்ஸ் நிலைமை என்ன ஆகுது மக்களே? மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.